பீ மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் பீ மார்க்கெட்ல கிடைக்குது. பீ மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயும் நச்சுனு ஜொலிக்கும் ஜென்சன் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 1977 பி டி சரஸ்வதி அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 80 காங்கிரஸ் சார்பில் நின்ற என் எஸ் வி சித்தன் வெற்றியடைந்தார். 84 காங்கிரஸ் சார்பாக சித்தன் அவர்களே வெற்றி பெற்றார். 89 திமுக சார்பில் போட்டியிட்ட சாமிநாதன் வெற்றி பெற்றார். 91 அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி கே ராதாகிருஷ்ணன் வெற்றியடைந்தார். 96 திமுக சார்பில் மா முத்துராமலிங்கம் வெற்றியடைந்தார். 2001 கா காளிமுத்து அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 வீர இளவரசன் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2009 நடைபெற்ற இடைத்தேர்தலில் லதா அதியமான் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியடைந்தார். 2011 அதிமுக சார்பில் மா முத்துராமலிங்கம் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் பி உதயகுமார் வெற்றி பெற்றார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 5 முறையும் திமுக 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி 4 முறையும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் மற்றும் இந்திரா காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா 1 முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றன. 2009 இந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் இந்தியா முழுவதும் பேசுபொருளானது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கும் ஆர் பி உதயகுமார் இந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்துதான் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. 2021 சட்டமன்ற தேர்தல் யார் வந்தாலும் நல்லா இருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் தானே நல்லா இருக்கும். அதிமுகவில் வந்து போன இந்த 10 வருஷத்தில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யலைன்னு. அதேமாரி தமிழ்நாட்டு லெவலில் பொறுத்தளவில் எடப்பாடி அரசு வந்து இந்த 10 வருஷ காலத்தில் வந்து மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையும் தீர்த்து வைக்கலை, எந்த ஒரு நலத்திட்டங்களும் கொண்டு வரலை. அதனால் வந்து இந்த தடவை தலைவர் மு க ஸ்டாலின் வந்தால் மக்களுக்கு ஒரு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலின் திமுக வந்து ஒரு முற்போக்கான ஒரு கட்சி, மக்களுக்கு தேவையானது வந்து நலத்திட்டங்கள் வந்து அதிகமாக செஞ்சப்பட்ட ஒரு கட்சி. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். 10 வருஷ ஆண்டுகாலமாக இன்ன வரைக்கும் ஆண்டாங்க, இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க? எதுவுமே செய்யலையே, எந்த சாதனையும் புரியலையே. இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாலையிலேருந்து பயிர் தண்ணீர் குழாயிலேருந்து எல்லா உதவியும் எல்லாம் செஞ்சாங்க. பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்கு, வாட்டர் டேங்க் எல்லாம் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டது தான். தளபதி ஸ்டாலின் வந்தா எங்களுக்கு நல்லா, ஆனா நாங்கள் தான் முதலமைச்சர் கன்ஃபார்ம். திருமங்கலத்தில் மணிமாறன் ஜெயிக்கிறாரு, 30,000 வாக்குல வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. எங்க வந்து எங்க டிஎம்கே ஆட்சி வந்தால் தான் எங்களுக்கு சிறப்புகள் நல்லா வரும், எங்களுக்கு இலவசம் நல்லா கிடைக்கும், எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால நாங்க டிஎம்கே தான் வரணும்னு ஃபுல்லா எல்லா மக்களும் எதிர்பார்க்கறாங்க. ஏடிஎம்கே வந்து நல்லா இருக்கும் சார். திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா ஆட்சி தருது. இவங்க 10 வருஷமா ஆட்சியில எந்த நல்ல விஷயங்களையும் நடக்கல. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் அவர் தான் நிறைய திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்காரு, அதுல நல்லபடிய செய்வார்னு தான் நம்பிக்கை. நாங்க வந்து எந்த நிலையிலும் இங்கிட்டு மாறுறது அங்கிட்டு எங்களுக்கு எது நியாயமா இருக்கோ அதுல தான் போடுவோம். டெஃபினட்லி முக ஸ்டாலின் ஹி ப்ரூவ்ட் லாட் ஆஸ் அ சோஷியல் லீடர். கமல்ஹாசன் வந்தால் நல்லா இருக்கும், ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும், இங்கே மணிமாறன் வந்தால் நல்லா இருக்கும். நாங்களாம் லேப் டெக்ஸன் படித்து முடிச்சு 5 வருஷம் ஆச்சு, எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. கான்ட்ராக்டாக வேலை பார்த்தா அதையும் என்ன காரணம் சொல்லாமல் துரத்தி விட்டுட்டாங்க. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏடிமிக்கு தான் இங்கே இந்த பூமியில் வரணும். எனக்கு சீமான் வந்தால் நல்லா இருக்கும், தனிச்சு நிற்கிறாருல
தைரியம் அளிக்கிறார்களா? இது வந்து நல்ல ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு வந்து நல்லது செஞ்சா போதும். அதுதான் கமல் வந்தாலும் புதுசாக ஒருத்தர் கொடுப்போம் வாய்ப்பு. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லா செய்ய மாட்டாங்க. டிஎம்கே வந்து நல்லா இருக்கு. டிஎம்கே வந்து ஓரளவுக்கு ஆட்சி மாற்றம் பண்ணலாம், பார்க்கலாம்னு தான் மக்கள் வர திமுக எதிர்பார்க்குது. டிடி தினகரன் வந்தால் நல்லா இருக்கும். நம்ம மருது சேனை அண்ணங்கரு ஆதிநாயகன் தேவர் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு நம்ம 10 வருஷமாக போட்டிருக்கோம்ல, இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது மாற்றம் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. எங்கள் அண்ணன் மணிமாறன் தான். மணிமாறன் இங்கேயே இருக்காரு. எதனால நல்லா கட்டினாலும் அவர்கிட்ட போய் கலந்துக்கலாம், வச்சுக்கலாம். நாம் தமிழர் எதிர்பார்க்கும். தமிழர் கண்டி நிறைய குரல் கொடுக்குறாங்க. டிடி வந்து நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். காரணம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறி வரணும்லாம். நாளை இவங்க கொள்ள நாள் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அவங்க புதுசாக வரட்டும். எங்களுக்கு வந்து ஏடிஎம் தான் நல்லா இருக்கும். இந்த 10 வருஷம் ஆண்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அவங்க அமைச்சரை சம்பாதிக்க பார்க்குறாங்க. இன்னும் ஆட்சி மாற்றம் நல்லா இருக்கும். டிஎம்கே வந்து நல்லா இருக்கும். நான் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 வருஷம் இந்த ஆட்சி இருந்து மக்களுக்கு எங்களுக்குலாம் ஒன்றுமே செய்யலை. டிஎம்கே வந்தால் பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். குக்கருக்கு ஓட்டு போடலான்றது. எங்களுக்கு மணிமாரி வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே திமுக, அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். 10 வருஷமாக அவங்க எதுவும் செய்யலை, இனிமேல் இவங்க செய்கிறாங்களா எதிர்பார்ப்போம். ஸ்டாலின் குறிக்கோள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாட்டாளுக்கு தான் உதயகுமார் அவர் பேரு. அவர் உதயகுமார் கிடையாது. மக்களுக்கு 100 ரூபாயை கொடுத்து ஏமாத்துறாரு. 100 ரூபா உதயகுமார் திருமங்கலத்தில் பூரா 100 ரூபா கொடுத்து மக்களை வந்து ஒரு சும்மா ஒரு பகடக்காயை ஆக்கி வச்சிருக்காரு. இங்கே கல்லூரி திருமங்கலம் தொகுதியை பொறுத்தளவில் வந்து மக்களுக்கு 100 ரூபா பணமும் ரொட்டியும் டப்பா சேலை தான் கொடுத்துருக்காங்களே தவிர சொல்கிற அளவுக்கு இந்த உதயகுமார் ஆர்பி உதயகுமார் வந்து திருமணம் தொழில எதுவுமே செய்யலை. வேஸ்ட். அதே 100 ரூபா ஆர்பி உதயகுமார் அது 100 ரூபா மக்களுக்கு 100 ரூபா கொடுத்தே கட் பண்ணுவார். இங்கே 3 இலாக்கா வச்சுருக்க அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எந்த ஒரு திட்டங்கள் இல்லை. செக்கானூனி பஸ் ஸ்டாண்டே குப்பையாக கிடக்கு. ஸ்டாலின் வந்தார்னா கொஞ்சம் நல்ல முறையில் செய்வாப்பில். அவருடைய செயல்பாடு அவர் அளவுக்கு தான் இருந்துச்சவங்களே. எங்கள் ஊர் நல்லதுக்கு எந்த செயல்பாடும் இல்லையில. எவ்வளோ போகிறோம் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்குறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. செயல்பாடு எதுன்னா மக்களுக்கு அந்த ஒரு சேலை 100 ரூபாயோட தான் செஞ்சார். வேறு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் தரல. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. அவர் எதுவுமே செய்யலை. இந்த வட்டம் 5 வருஷமாக இருந்தார். எதுவுமே வந்தாலையும் வேலைப்பாடு பார்க்கல. 3 மினிஸ்டர் பதவி வச்சிருந்தார். 3 மினிஸ்டர் பதவி வச்சு திருமணத்தை என்னென்ன செஞ்சு கம்பெனி தொழில் பிரச்சனைலாம் கொண்டு வந்துருக்கலாம். அதை கொண்டுக்கறவே இல்லை. இந்த வட்டம் ஆர்பி வந்து அவர் வெளியூர்லேருந்து வந்தவர். எதாக இருந்தாலும் அவங்க கட்சிகளை அவங்களுக்குள்ளே தான் செஞ்சுக்கிறாங்களோ வச்சுக்கிறாங்களோ. வெளிப்பட்ட முறையில் மக்களுக்கு எதுவும் செய்யலை வைக்கலை. ஆனால் ஒரு மாறம் இருக்கிறது எங்களுக்கு இருக்கிறது இன்னும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் இருந்த அமைச்சர் ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலை. சும்மா 100 ரூபா கொடுக்க 200 ரூபா கொடுக்க இப்படியே போயிட்டு இருக்குது. எந்த ஒரு அரசாங்கமே நடக்கலை. எந்த ஒரு அரசாங்கமும் செய்யலை. அமைச்சர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ நிற்கும் போது நான் இங்கே வந்து ஒரு மேம்பாலம் கட்டித்தருவேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அது வந்து வெறும் அடிக்கலாம் மட்டுமே தான் இருக்கே தவிர அதை நடத்தலை. திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா ஆட்சி தருது. இவங்க 10 வருஷமாக ஆட்சியில் எந்த நல்ல விஷயங்களையும் நடக்கலை. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு.